வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொண்ட கடலை வச்சு ஒரு குருமா செய்ய போறேன். ஹோட்டல் ஸ்டைல்ல, ரொம்ப காரம் இல்லாம, ரொம்ப மசாலா இல்லாம, சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டா, ரொம்ப ரிச்சா செய்யறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். கொண்ட கடலை 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி தேங்காய், 1/4 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள்ஸ்பூன் கசகசா, 6 முந்திரி, 2 ஏலக்காய், 5-6 விசில் வேக வைத்த சென்னா, வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தக்காளி 2, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ ஒரு குக்கர் பேன் வச்சிருக்கேன். குக்கர் பேன் ஹீட் ஆயிடுச்சு. அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொள்ளுவோம். இப்போ பொரிக்க தேவையான கரம் மசாலா எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் வறுக்கிறோம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்குன்னு அவசியம் இல்லை, கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அப்போ தான் குருமாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி கொள்வோம். இப்போ கருவேப்பிலை 1 கைப்பிடி போட்டுருவோம். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பச்சை மிளகாய் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடுவோம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் நல்லா வதக்கிடுவோம். இங்கே பாருங்க, அவ்வளோதான். இந்த குருமாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மல்லித்தூள் ரொம்ப, மிளகாத்தூள் ரொம்ப போடக்கூடாது. 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கொள்ளுவோம். ரொம்ப போட்டோம்னா குழம்பு மாதிரி ஆயிரும். 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரொம்ப காரமாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் காரமாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு, இப்போ தேவையான அளவு தண்ணி, நான் அந்த கொண்டக்கடலை வேக வச்சுருக்க அந்த தண்ணியை தான் ஊற்றிருக்கேன். அந்த தண்ணியிலே கொதியட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். இப்போ நல்லா கொதிஞ்சிருச்சு பாருங்க. இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையை கொட்டிடுவோம். உங்களுக்கு வேணால் 1 கைப்பிடி கொண்டக்கடலையை எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் போடலாம். இல்லை வேகும் போதே நம்ம என்ன பண்ணலாம்னா, மத்துக்கட்டையை வச்சு நல்லா மசிச்சு விடலாம். இப்போ பாருங்கள், 1 கரண்டி நான் எடுத்திருக்கேன், அதை மசிச்சுட்டு நான் உள்ளே சேர்க்க போகிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் கிரேவி வந்து கெட்டியாக வந்துடும். இப்போ கொதியட்டும். இப்போ மசித்த கொண்டக்கடலையை நம்ம போட்டுருவோம். இந்த குருமா பார்த்தீங்க அப்படின்னா சாதத்தோடு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், தோசை இட்லியோடு சாப்பிட்லாம், செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த குருமா வந்து ரொம்ப காரமாகவும் இருக்காது, மைல்டான டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் செம்ம சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் வெங்காயம் வதக்கும் போது டிஃப்ரெண்ட்டாக நம்ம வதக்குவோம். இந்த குருமாவுக்கு மைல்டாக வதக்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுது எல்லாம் அரைச்சதை இப்போ அந்த குருமாவில் நம்ம சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான குருமா ரெடி ஆயிருச்சு. இப்போ கொஞ்ச நேரம் தேங்காய் போட்ட உடனே 3-4 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப கொதிய வேண்டாம். அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க, அப்படியே ஷேர் பண்ணிருங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ பாருங்க, நம்ம குருமா ரெடி ஆயிருச்சு. நான் போய் சப்பாத்தி ரெடியாக இருக்குது, அதோட வச்சு சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே.